ஹில்டாவோட பிளான் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக திரும்பி வரல அப்படின்னா அந்த குழந்தைய ஹில்டா கொண்டுடுவாங்க. ஸோ பேசிக்காக அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு ஒரு வாஷ் பேசனில் விட்டுட்டு டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஹில்டா வெளியே போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய சீக்கிரமாக மூழ்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெவியான ஆப்ஜெக்டை அந்த குழந்தை மேலே பிளேஸ் பண்ணிட்டு தான் ஹில்டா அந்த ரூமை விட்டு வெளியே போவாங்க. ஹில்டா இறந்த பல வருஷத்துக்கு அப்புறம் லேக்ஸ் கோர்னா சிட்டடலுக்குள்ளே போன மக்கள் வந்துட்டு அந்த சிட்டடல் ஹில்டாவோட ஸ்பிரிட்னால ஹாண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ப்ராஸ்டியூட்டை அரெஸ்ட் பண்ணி செல் நம்பர் 5ல வந்துட்டு வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு ரொம்ப பயந்த நிலையில் ரொம்ப ஒரு அப்நார்மலான ஸ்டேட்டில் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குது. அந்த செல்லுக்குள்ள நிறைய இடத்துல வந்துட்டு பிளட் ட்ராப்ஸ் பார்க்க முடியுது. அந்த பிளட் ட்ராப்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு டெவிலோட ஒரு கண்ணு என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் அந்த பிளட் ட்ராப்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு. அந்த பொண்ணு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பைபிள்லேருந்து இந்த பிளட் அப்படியே மொத்தமாக வெளியே கொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பைபிள் யாரோடதுன்னா செல் நம்பர் 5ல ஹில்டா இருந்தப்போ ஹில்டா யூஸ் பண்ண ஒரு பைபிள் தான் அந்த பைபிள்.